கொனிச்சிவா வியூவர்ஸ், அ வர்ஜின் உமன் ஆஃப் லிட்ரேச்சர் எபிசோட் 1 டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் உங்களுக்கு வேணும்னா பாத்துட்டு இன்னைக்கு எபிசோட் 2 பார்க்க போறோம். நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் ககாயா கூட அதை பண்ண போறேனா நானா அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறா. அந்த மீட்டிங்ல ரெண்டு பேர் பேசியிருப்பாங்க இல்லையா, ஸோ ககாயா கிட்ட செக்ஸ் வந்து ஷேர் பண்ணா அவர் வந்து மேனுஸ்கிரிப்ட் ஷேர் பண்ணுவாரு திரும்ப எக்ஸ்சேஞ்சுக்கு அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. இதெல்லாம் அவர் நினைச்சு பார்த்துட்டு கண்டிப்பா அது ரூமரா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறா. இப்ப ரெண்டு பேருமே ரூம்குள்ள போறாங்க. ககாயா என்ன பண்றாரு அப்படின்னா, சுகிஷரோட ட்ரெஸ் வந்து பின்னாடி அப்படியே பட்டனை ரிமூவ் பண்றாரு. உடனே வந்து என்னால முடியாது, என்ன பண்றீங்க, என்னால பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இவ பெட்ல வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே அவர் என்ன சொல்லுவாரு, போய் ஷவர் எடுத்துட்டு வா, ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு அப்படின்னு பாக்குறா. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, உன்னோட ஷர்ட்ல வந்து வைன் ஸ்மெல் வந்து இருக்கு, அந்த மீட்டிங்ல வந்து வைன் வந்து ஆக்சிடென்டலா அவன் மேல யாரோ ஊத்திருப்பாங்க, அந்த ஸ்மெல் தான் அவருக்கு அடிக்குது, இந்த ஒயின் எனக்கு கண்டிப்பா டர்ன் ஆன் பண்ணி விட்டுரும், அதனால தான் நான் கிளீனஸ்க்கு போட்டுடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே கிட்ட வந்து நீ என்ன நினைச்சோம் மைண்ட்ல அப்படின்ற மாதிரி கேட்டதும் ஆஹா அப்படின்றா. இவர் என்ன கலாய்க்கிறாரு, அப்போ இதுதான் சூட் ரூமா, இந்த மூவி எல்லாம் காமிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்றா. அவர் என் ட்ரெஸ் கிளீனர்ஸ்க்கு தானே போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு, அப்ப நான் எந்த ட்ரெஸ் இப்போ போட்டுப்பேன் அப்படின்ற மாதிரி நினைக்கிறா. எனக்கு பாய் ஃப்ரெண்ட் வேற எல்லாம் சொல்ல போகணும்னா, ககாயா திரும்பி பாக்குறாரு, சுஹீரத்தோட ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கா, இது உனக்கு நல்லாவே சூட் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. இன்னும் சாப்பிடல அப்படின்னு கேக்குறாரு. சரி மீட்டிங் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாரு. இவளும் போய் உக்காடுறா. உங்க ப்ரீவியஸ் புக்ல இருந்து டிஃப்ரெண்டா அந்த புக் இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி இவ கேக்குறா. எழுத போற ரொமான்ஸ் நாவலை நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. அதுக்கு நோ சொன்னா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஏன் வேணா அப்படின்ற மாதிரி இவ கேக்குறா. இல்ல நான் ஒரு பியூர் ரொமான்ஸ் ரீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் ஓகே ஃபைன் ஒரு மாதிரி சொல்றா. சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்லெஸ்ஸா தான் இருக்கும் அப்படிதானே அப்படின்ற மாதிரி கேக்குறா. நான் ஒரு பரிதாபமான 26 வயசு பொண்ணு அப்படின்ற மாதிரினதும் என்னை பார்த்து உங்களுக்கு சிரிப்பு வருது தானே அப்படின்ற மாதிரி கேட்குறா. என்ன சார்ட் ஆஃப் லவ் நீ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு விரும்புகிற அப்படின்ற மாதிரி கேட்குறான். என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி இவ கேட்குறா. கண்ணை மூடு, இமேஜின் அப்படின்றாரு. கமான் கண்ணை மூடுனோடனே இவளும் கண்ணை மூடுறா. இப்போ இமேஜினேஷன்லாம் போயிட்டுருக்கு. இப்போ நான் சொல்ல போகிறது, நீ லவ்வில் விழணும்னு விருப்பப்படுறியா இப்படி பேசி அப்படியே அவளோட ஹேண்டை அப்படி டச் பண்ணுறாரு. ஸோ அதை அவள் இமேஜின் பண்ணுறன்றதால ரொம்பவே நல்லா டீப்பாக ஃபீல் பண்ணுறா. அப்புறம் அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர் என்னென்னா, ஸ்டோரி எழுதுகிறப்ப ரொம்ப அதெல்லாம் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னும் கொஞ்சம் டீப்பாக பேசுகிறாரு. கையில் அப்படியே முத்தம் கொடுத்துட்டு, உன்னோட இமேஜினேஷனில் இருக்க அந்த ஃபேக்டர் தான் என்லைட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாரு. உனக்கு லவ்னா எது மாதிரி இருக்கணும்னு கேட்குறாரு. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, ரெஸ்பெக்ட் பண்ணணும் ரெண்டு பேரையும், ஒரு சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி ஃபீல் பண்ணணும் அப்படின்னு கேட்டதும், ஹவ் போரிங், இன்னும் கொஞ்சம் டீப்பாக ஃபீல் பண்ணு, ரொம்ப மேடாக லவ் பண்ணுற மாதிரி திங்க் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறே. இன்னும் கொஞ்சம் அவர்கிட்ட கிஸ் பண்ண போகிறாரு சார் அப்படின்ற மாதிரி இவ கையெடுத்துடுறா. எந்த பையனுமே உன்னோட எக்ஸ்பிரஷன்ஸை எதிர்க்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்னை வச்சு நீங்கள் என்ன ஃபன் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி எழுந்திருக்கா. அப்போ ஸ்லிப்பாகி கீழே விழுந்துடுறா. இவரை பிடிக்கிறாரு. உங்கள் கூட நான் கிரேட் நாவல் அண்ட் ஒரு ரொமான்டிக் புக் எழுதணும்னு தான் ஆசைப்பட்றேன், ஆனால் நீங்கள் எனக்கு ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அவள் கேட்குறா. லோ ஆல்கஹால் டாலரன்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆமாம், நீங்கள் தான் எனக்கு லவ்னா என்னன்னு சொல்லி கொடுத்தீங்க, அந்த புக் தான் எனக்கு சொல்லி கொடுத்தது, நீங்கள் எழுதின அந்த வார்த்தைகள் தான் நம்ம ரிலேஷன்ஷிப்பால் தான் நம்ம பனிஷ்படப்படுறோம். ஃபர்ஸ்ட் புக்கில் அவள் படித்த வரிகள் எல்லாம் சொல்கிறா. அவள் சொன்ன மாதிரி கண்களை பார்த்து அந்த டியரி ஐஸோட அப்படின்னு சொல்லி பார்க்குறா. அவளை என் மேலே ஃபால் பண்ணுங்க, என் மேலே ஃபால் வித் மீ, லவ்ல விழுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இப்போது ஹர் ஃபர்ஸ்ட் கிஸ் வாஸ் ட்ரம்பிளிங்கிற அந்த வார்த்தையை அவள் சொல்லிட்டு அப்படியே ககாயாவை கிஸ் பண்ணுறா. வர்ஜன் ஆஃப் லிட்ரேச்சரை என்றைக்குமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க அப்படின்னு ககாயாவை பார்த்து சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. ஆல்கஹால் ரொம்ப அதிகமானதால அப்படியே பெட்டில் படுக்க வச்சிடுறான். அண்ட் இவன் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து உட்காடுறான். நான் உன்னோட ரொமான்ஸ் நாவலில் ரீட் பண்ணணும், சுஹீரத்தோ அப்படி சொல்கிறாளா, ஸோ சக்கு அப்படின்னு ஒரு வாய்ஸ் அவனுக்கு கூப்பிடுது. இது அவனோட பாஸ்ட் தான். நான் உன்னோட ரொமான்ஸ் நாவலில் ரீட் பண்ணணும் அப்படின்னு அந்த பொண்ணும் கேட்டிருப்பா. இதை அவன் நினச்சி பார்க்குறான். இந்த சைடு வேறு யார், முச்சி தான் அப்படியே நடந்துட்டு வராப்புல சோகமாக. ஏன்னா அதான் சுஹீரத்தோவை ககாயை வந்து கூப்பிட்டு போனார்ல, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் அதை பற்றி யோசிச்சுட்டு நடந்துக்கிட்டே வரான். இப்போ இவன் நினச்சி பார்க்குறான் இவனுக்கு பாஸ்ட்டில் நடந்தது. ஆஃபீஸில் பார்ட்டி வச்சுருப்பாங்க, இப்போ எல்லோரும் போய் அட்டன் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, முச்சிக்கிட்ட ஒரு பொண்ணு கேட்குற, ஆமா முச்சி நீ சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல போகணும்னு ஆசைப்பட்டதா கேள்விப்பட்டேன், ஆனா நீ எடிட்டோரியல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கே அப்படின்னு கேக்குறா. கரெக்ட் தான், பட் ஆனா நான் எடிட்டோரியல் என்னோட பெஸ்ட் கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். அதுக்கப்புறமேட்டா முச்சியோட கேர்ள் ஃப்ரெண்டு இந்த கேஹோ யூனிவர்சிட்டியில இருந்து இருக்க பொண்ணா அப்படின்னு சொன்னோடனே, அதெல்லாம் இல்லை அப்படி அப்படின்றான். இல்லை இல்லை அவன் போய் சொல்றான் கண்டிப்பா ஆள் இருக்கு அப்படின்னதும் அந்த பொண்ணு, இல்லை இல்லை அவன் நார்மலா ஆர்டினரி கேர்ள் தான் அப்படின்னு முச்சி சொல்றான். அதுக்கு எல்லாரும் கண்டிப்பா இல்லை அவன் செம அழகா இருப்பான் அப்படின்னு எல்லாம் கலைக்கிறாங்க. முச்சிக்கு ஒரு கால் வருது, அதனால அங்கிருந்து எழுந்திருக்கான். அப்ப
முச்சியோட ஃப்ரெண்டு நனாசே இருக்கான்ல, சுகிரிஷோ பார்க்க நீ வந்து சோகமாக இருக்க மாதிரி இருக்கா, இங்கே வா இங்கே வந்து எங்கள் கூட சாட் பண்ணு அப்படின்றான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வாட் அப்படின்னு கேட்குறான். இந்த சீனில் ரெண்டு பேருக்கும் பிரேக்கப் ஆகுதுன்னு நல்லாவே தெரியுது. பார்ட்டியே முடியுது, உடனே நல்லா செய்யல மச்சா, உன்னை விட்டு போகிற மச்சா, செகண்ட் பார்ட்டின்னு அட்டன் பண்ண போறியா அப்படின்ற மாதிரி கேட்டு போகிறான். அப்போது சுகிஷிரோ நின்றுக்கிட்டு இருக்கா வீட்டுக்கு போகிறதுக்காக. உடனே இவன் வந்து உன் நேம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். இவன் நேமை சொல்கிறான். ரெண்டு பேரும் வந்து இப்போ பேசிக்கிறாங்க. அப்போ பேசுகிறப்ப என்ன ஆகுது, எடிட்டோரியல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான் ஒன் இயராக. அண்ட் புக்ஸ்லாம் வந்து ரீட் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். எனக்கு அந்த பழக்கம்லாம் இல்லை அப்படின்னதும் உன் எடிட்டோரியல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க சொன்னாரே புக்ஸ்லாம் வந்து ரீட் பண்ணு அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். எனக்கும் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் செட் ஆகலை, இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஃபஸ்ட்டு நான் கைண்டாக இருந்தேன், அவள் வந்து அதுக்கு ஓகேவாக இருந்தான், அதுக்கப்புறம் இன்னும் கைண்டாக இருந்தேன், அவளுக்கு அது செட் ஆகலை போல் இருக்குது அது மாதிரி சொல்கிறான். உடனே இவ அதுக்கு என்ன சொல்கிறான்னா, ஆக்சுவலாக ஓ மேலேயும் வந்து ஃபால்ட் இருக்குது, ஓ மேலேயும் வந்து மிஸ்டேக் இருக்கும், நீ கைண்டாக இல்லாத விஷயத்துலையும் நீ கைண்டாகவே இருந்தா உனக்கு வந்து இப்போது அவன் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் என்ன எடிட்டோரியலில் தானே ஒர்க் பண்ணுறான், அப்போ அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபிக்ஸ் ஆகலை, ஸோ உனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து எல்லா மேலேயும் சேமாக இருக்காது அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். கண்டிப்பாக உண்மைகள் சில நேரம் கசக்க தான் செய்யும், அது மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இதெல்லாம் நான் புக்ஸில் தான் படித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சுகிஷிரோ இதுக்கப்புறம் புக்ஸ்க்கான ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே உங்ககிட்ட கேட்குறான், எனக்கு சஜஸ்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆ கண்டிப்பாக ஷோர் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறான். இதை தான் அவன் நினச்சி பார்க்குறான். இப்போ அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது, அதை பார்த்துட்டு இவன் கால் பண்ணி நான் மொச்சி பேசுகிறான் அப்படின்றான். இவன் ஒரு இடத்துக்கு போகிறான். அந்த இடத்துக்கு போய் பார்த்தா ஒரு பொண்ணு ஸ்கூல் பொண்ணு உட்காந்துட்டு இருக்கா. மிஷிமா இன்னும் யூனிஃபார்ம் கூட மாற்றாமல் இந்த எவ்வளோ லேட் ஆகி இங்கே உட்காந்துட்டுருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறான். எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும், நான் டேலண்டடே இல்லை அப்படின்ற மாதிரி இவன் புலம்புறா. அதெல்லாம் எதுவும் இல்லை, நீ ரிலாக்ஸ்டாக எழுது அப்படின்னு சொல்கிறான். பாஸ்ட் 3 டேஸாக அதனால் ஒரு லைன் கூட சிங்கிள் வேர்ட் கூட எழுத முடியல அப்படின்னு அந்த பொண்ணு புலம்பிக்கிட்டு இருக்கா. வேறு எதுவும் இல்லை, இவன் வந்து ஸ்டோரிலாம் எழுதுவா, இவளுக்கு இன்சார்ஜாக மொச்சியை போட்டிருக்காங்க. மிஷிமா என்ன கேட்குறான்னா, முச்சிக்கிட்ட சீஃப் எடிட்டர் ஒன்று ஃபோர்ஸ் பண்ணதால தானே நீ என்கிட்ட வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்ட என்கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறா. அதெல்லாம் இல்லை, உண்மையாக சொல்ல போகணுன்னா அவர் என்ன ஃபோர்ஸ்லாம் பண்ணல, பட் கேட்டார், நானே தான் வந்து வாலண்டியராக வந்தேன், பட் என்னோட லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன், நீ வந்து ஃப்ரீயாக எழுது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவன் அதுக்கு தேங்க்ஸ் என்னை கம்ஃபர்ட் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்கிறான். கண்டிப்பாக நியூ நாவலிஸ்ட்டுக்கான அவார்டை நான் வின் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உன்னால் கண்டிப்பாக முடியும்னு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த பொண்ணு என்ன சொல்கிறா அப்படின்னா, இப்போ கூட எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குச்சு ஹீரோ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதை வந்து அவன் செல்லமாக கூப்பிடுவா அவனை. மொச்சி என்ன சொல்கிறான் அப்படின்னா, சாரி என்னோடய மனசில் வேறு ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். எனக்கு இது தெரியாது ஐசி அப்படின்ற மாதிரி இவன் சொல்லுவா. இதோட இந்த சீன் முடியுது. நெக்ஸ்ட் சீனில் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மார்னிங் அன்ஃபெமிலியரான ஹோட்டல் ரூம்லேருந்து அவள் எழுந்திருக்கா. ஹோட்டல் ஸ்டார்டிங் சீனை நம்ம பார்த்தோம் இல்லையா என்ட்ரியில், ஸோ அதுதான் அந்த சீன் தான் அது. ஆனால் நான் வர்ஜினாச்சு அப்படின்னு கத்தி கீழே விழுந்துருவா. ஸோ விழுந்ததுக்கப்புறமேட்டு என்ன நினைக்கிறானா, நேற்று நைட்டு நேற்று என்ன நடந்திருக்கோ என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவன் யோசிக்கிறா. இப்போ எல்லாமே ஃப்ளாஷ் ஆகுது. காம் டவுன் காம் டவுன், ஒன்றாகாது ஒன்றாகாது, ரிலாக்ஸாக இரு. அப்போனா ஃபஸ்ட்டு அது மாதிரி செக்ஸ் வச்சுக்கிட்டா வர்ஜினாக இருந்தால் ஒரு சிலவங்களுக்கு ப்ளீட் ஆகும், ப்ளீட் ஆகாதே, ஏதாவது மார்க் இருக்கான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறா. அதெல்லாம் எதுவுமே இல்லை. என் மொபைல் எடுத்துகிட்டு பார்த்தா 10:00 ஆகுது. ஆ நான் மீட்டிங்கை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்றா. உடனே நம்ம ககாய் எழுந்து மார்னிங் அப்படின்னு சொல்கிறாரு. இவ அப்படி வேன் பார்க்குறா, ஹலோ நான் சுகிஷிரோ பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. மீட்டிங் எப்போ வர முடியும், சீக்கிரம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்படின்றா, இங்கேருந்து டாக்ஸி பிடிச்சா 10 நிமிஷம் அப்படின்ற மாதிரி ககாயா சொல்கிறாரு. ஒரு 20 மினிட்ஸில் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் எழுந்திருப்பா. அப்போ பெட்டில் வந்து ஸ்கிப் ஆகுறா. உடனே ககாயா அவள் அப்படியே க்ளோஸில் பார்க்குறாரு. தேங்க்யூ ஃபார் யுவர் எக்ஸைட்டிங் நைட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவர் எதை சொல்கிறாரு, என்ன நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் இட்ஸ் ஹேங்கிங் ஆஃப் ஃப்ரம் ட்ராமா ரிவ்யூ.